பனையை நட்டு இப்போ தான் ஒரு நண்பர் சொன்னார், செல்லம்படி சார்ந்த நண்பர் சொன்னார், பனையை வச்சுட்டு நம்ம பார்த்துட்டு தான் சாகணும், தென்னையை வச்சா தின்னுட்டு சாகும். உண்மைதான், தாத்தையை வச்சாரு நம்ம தின்னுட்டு வந்ததை, நமக்கு அடுத்த சமுதாயம் இங்கே நிற்கிறாங்கல்ல இவங்கெல்லாம் இதை சாப்பிடணும், அதுக்கு நம்ம போராடணும். அப்படி ஒரு பெருமையான நிகழ்வில் இன்றைக்கி மதுரை பாண்டியராஜம சங்கத்தோட தலைவர் கண்ணனோட முயற்சியில் பட்டயத்தில் கருத்தப்பாண்டிய அவர்கள் இந்த கிராமத்திற்கு அழைச்சிட்டு வந்து இந்த பனை விதைகளை இப்போ 1000 விதைகள் கிட்டத்தட்ட இப்போ 100 நட்டுட்டோம், தொடர்ந்து நாளைக்கு 1000 விதைகளையும் இந்த கம்மாயை சுற்றி நடணும். ஏன்னா இப்போ வைகடமோட தண்ணி நீர்மட்டம் உயர்ந்து கொண்டிருக்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாட்களில் திறக்க இருக்கிறாங்க. இந்த 300 ஏக்கரையும் நீர்ப்பாசனத்துக்கு நம்பிருச்சுன்னா இந்த பகுதி விவசாயம் ஈரப்பதம் இருக்கும். 3 மாதத்தில் நட்ட இந்த பனை விதைகள் மரங்கள்லாம் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இங்கே கிட்டத்தட்ட ஒரு 200 மரத்தை இங்கே நட்டு அழகாக வளர்த்துட்டாங்க, 4 உயரத்துக்கு மேலே வளர்ந்து நிற்கிது. இதெல்லாம் பெருமை. இந்த மரம் நடுவதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தோம், ஓசன் படலை வந்து நமக்கு வந்து டெப்த்து குறைஞ்சு சூரிய கதிர்கள் வந்து மனிதனை தாக்குது. ஏன் அப்படின்னா, நீராதாரம் இல்லை, குளிர்ச்சி இல்லை. அப்போ அதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா, இந்த மாதிரி மரங்களை நம்ம வந்து நட வேண்டி இருக்குது. ஏன் மரத்தை நடணும் அப்படின்னா, மரத்துக்குன்னு அந்த தன்மை ஈரப்பதத்தை வாங்கி கொண்டு தேவையான பொழுது அந்த ஈரப்பதத்தை காற்றுக்கு கொடுக்கும், அந்த காற்றின் மூலமாக குளிரூட்டப்பட்டு மழை பெய்யும். அதனால தான் பசுமை புரட்சியை ஏற்படுத்துன்னு நினைக்கிறோம். அந்த குளிரூட்டப்பட்ட காற்று வெப்பத்தோடு இணையும் பொழுது மழை பெய்யும். அப்போ அதை யார் தேக்கி வைக்கணும்னா, நம்ம தேக்கி வைக்க முடியாது, அது இயற்கை சூழ்ந்த இந்த மரங்கள் தான் அதை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு பொருள், இது இயற்கை வேதியியல். அந்த காரணத்தினால தான் நம்ம மரம் நடணும், மரம் நடணும்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட மரங்களை நாம் நட வேண்டும். இன்றைக்கி ஒரு நல்ல புரட்சியே ஆரம்பிச்சிருக்கு. குறைந்தபட்சமாக இந்த பகுதியில் ஒரு 1 லட்சம் மரக்கன்றுகளையாவது பட்டயத்தலைவர் கருத்தப்பாண்டி அவர்கள் தலைமையில் நம்ம நட்டு இந்த பகுதி விவசாயத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதை நான் அன்போடு கேட்டுக்கொண்டு, ரொம்ப அழகாக இந்த பயணம், அதற்கு பட்டயத்தலைவர் கருத்தப்பாண்டி அவர்களுக்கு, இந்த ஊர் பொதுமக்களுக்கு, இந்த இளைஞர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை. தொடர்ந்து நம்ம பணி இதோடு போயிடக்கூடாது, இந்த மரத்தை வளர்க்கணும், பாதுகாக்கணும் என்று வேண்டி விரும்பி நன்றி பாராட்டுகிறேன்.